அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு தான். பொதுவாக நம்ம பௌர்ணமி தினம் அப்படின்னா நம்ம யாருமே முறையாக வழிபாடு செய்வது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்ற, ரொம்பவே ஒரு உகந்த தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் தான். பௌர்ணமி வழிபாட்டின் போது நம்ம ஒருவரை மந்திரத்தை சொன்னாலே போதும், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போய்விடும் அப்படின்னே சொல்லலாம். எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்ம ரொம்பவே சுலபமான முறையில் தீர்த்து கொள்ளலாம். அதற்கு நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு இந்த வழிபாடு நமக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். பொதுவாக பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானை மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து விட வேண்டும். குறிப்பாக சந்திரன் உதயமாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 6 மணிக்கு மேலே தான். இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானினுடைய ஒளி நம் மீது படும்படியாக வெளியிடங்களுக்கு நம்ம நிற்க வேண்டும். அதாவது நம்மளுடைய வீட்டு வாசல், மொட்டை மாடி, பால்கனி அப்படின்னு நமக்கு வசதியான இடங்களில் நம்ம நின்று கொள்ளலாம். நின்று நம்ம சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சந்திர தரிசனம் செய்ய செல்லும் போது நம்மளுடைய கைகளில் 1 கைப்பிடி அளவு பச்சரிசியை நம்ம எடுக்க வேண்டுங்க. சந்திர ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல சமணம் போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய 2 உள்ளங்கைகளில் பச்சரிசியை வைத்து கொண்டு கை ஏந்தி நம்ம சந்திர பகவானை நம்மளுடைய 2 கண்களாலும் மனதார நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். பொதுவாக நம்மளுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படின்னா நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டியது தான் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார நம்ம வேண்டிக் கொள்ளலாம். எக்காரணத்து கொண்டும் நம்மளுடைய நடுக்கமும் தடுமாற்றமும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது, மனதைரியத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையை சந்திர பகவானிடம் நம்ம வைக்கலாம். நம்மளுக்கு என்ன வேண்டுதல் வைக்க தோணுதோ அந்த வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. அதன் பின்பு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தட்டில் அந்த பச்சரிசியை நம்ம கொட்டி நம்மளுடைய முன்பாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். தரையில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்த நிலையில் ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 அப்படிங்கிற முறையில் நம்ம சொல்ல வேண்டும். அதிகபட்சமாக நம்மளால் எத்தனை முறை நம்ம சொல்ல முடியுதோ அத்தனை முறை நம்ம சந்திர பகவானை மனமுருகி தரிசனம் செய்தாலே போதும், நம்மளுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து மனத்தெளிவு பெறும். நினைத்த காரியத்தை நினைத்த மார்க்கத்தில் நம்ம சாதித்து கொள்ளலாம். திறமை நம்மளிடம் தானாகவே வந்துவிடும். மேலும் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திர பகவானின்னு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டீங்கன்னா உங்களுடைய முகம் அப்படிங்கிறது அழகு பெறும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்மளுடைய முகம் அழகாக இருக்கணும் நம்மளுடைய ஆசையாக தான் இருக்கும். இப்படி நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது அழகு வரும், நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது ரொம்பவே பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரகாசமாகவே மாறிவிடுங்க. நம்மளுடைய மனதில் குழப்பம் இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது தானாகவே பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லுறோம். சரிங்க, நம்ம பச்சரிசியை வைத்து வழிபாடெல்லாம் செய்து விட்டோம். அந்த பச்சரிசியை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியாக காகத்திற்கு குருவிக்கு கூட நம்ம சாப்பிட போட்டு விடலாம். மிக்சியில் அரைத்து நம்ம கோலமாவாக, பொதுவாக இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே கோலம் போடுவதே கிடையாது, நம்ம ஸ்டிக்கர் வாங்கி நம்ம ஒட்டி விட்டுடுவோம். அதே போல் நம்ம பச்சரிசி மாவில் நீங்கள் கோலம் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கோலத்தின் மீது எறும்பு வந்து சாப்பிடும் அந்த பச்சரிசி மாவை. அப்படி அந்த எறும்பு சாப்பிடும்போது நம்ம செய்த பாவங்கள் விலகி நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வேத நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் கூட பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம கலர் பொடி, கோலப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறையவே நம்ம பழைய முன்னோர்கள் செய்த ஒரு விஷயத்தையே நம்ம மறந்து விடுறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் சுலபமாக தீர்க்கணும் அப்படின்னா நம்ம காகத்திற்கு, குருவிக்கு மற்றும் எறும்புகளுக்கு நம்ம உணவிட்டாலே நம்மளுடைய பாவங்களும் பிரச்சனைகளும் சுலபமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் பௌர்ணமியில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு நீங்கள் முதலில் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்தில் நெய் தீபம் ஏற்றி குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வாங்க. குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபடுங்க. குலதெய்வத்தினுடைய குறை இல்லை அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பௌர்ணமி நாட்கள் அப்படிங்கிறது சாதாரண நாட்களில் நம்ம தெய்வ தரிசனம் தருவதை விட பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கிரிவலம் சென்று வரலாம். கிரிவலம் சென்று வந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம விளக்கேற்றி கோவில்களுக்கு சென்று கூட நம்ம மனதாரம் வழிபட்டு வரலாம். உலகத்தை படித்த உலக நாயகியான அம்பிகையை நம்ம பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்துமே நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக வரும். அதனால் நம்ம பௌர்ணமியில் கட்டாயமாக வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபட வேண்டும். வழிபாடு செய்து வந்தாலே சகல வளங்களும் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையுமே பௌர்ணமி அப்படிங்கிறது வருது. அதே போல் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போது நம்ம அம்பிகைக்கு விரதம் இருக்கலாம். விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மனதில் நினைத்து கொண்டு நம்ம ஒரு விரதத்தை கடைப்பிடிப்போம் இல்லையா, அந்த மனதில் நினைத்து கொண்ட காரியம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நமக்கு முடிந்துவிடும். மேலும் நைவேத்தியமாக உளுத்தம் பருப்பு சாதமும் முக்கணிகளை படித்து வழிபடுவ செய்வது அப்படிங்கிறது நமக்கு சிறந்த பலன்களை தரும். இந்த நாளை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சாவித்ரி பூஜை செய்து மாங்கல்ய பலம் அதிகரிக்க செய்யலாம். மேலும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கூட விரைவில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான ஒரு விஷயம். மேலும் இப்போ ஆடி மாதம் தொடங்க இருக்கு. மேலும் நீங்கள் ஆடி மாதத்தில் கூட பௌர்ணமி வரும். அப்போ பௌர்ணமியில் அம்பிகையை நினைத்து நீங்கள் மந்திரம் சொல்லி விரதம் அனுஷ்டிப்பதோ அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்துடன் கலந்து நைவேத்தியமாக படைத்து விளக்கேற்று வழிபாடு செய்து வந்தாலும் சகல யோகங்களும் வந்து சேரும். பொதுவாக ஆடி மாத பௌர்ணமியிலையுமே நம்ம சாவித்ரி விரதம் மேற்கொள்வது நமக்கு சில நற்பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம பௌர்ணமியில் எந்த அளவிற்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நிச்சயமாக நன்மை நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் முக்கியம். மேலும் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி லலிதா சஹஸ்ர நாமம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வீடு மனை முதலான செல்வங்கள் வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமி தினத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது. ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே மாலையில் சந்திரன் தோன்றக்கூடிய வேளையில் நம்மளுடைய வீட்டில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. நைவேத்தியமாக அம்மனுக்கு நீங்கள் படைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக ஒரு சிலர் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இன்றைய பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமானதாக தான் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். மேலும் குலதெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த நாள் தான். இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயமாக குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது தான் உங்களுக்கு நன்மைகளையும் மேலும் உங்களுடைய சந்ததியினரனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் நன்மையை தரக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினருக்கே நம்மளுடைய வம்சத்திற்கே நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த பௌர்ணமி வழிபாடு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த வழிபாடை ஒரு முறை செய்து பாருங்கள். மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே நீங்கள் தானாகவே இந்த உங்களுக்கு வழிபாடு செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த பௌர்ணமி விரதத்தை விடாமல் கடைபிடிப்பீங்க. அந்த அளவிற்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விரதமாக தான் இந்த பௌர்ணமி விரதம் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பௌர்ணமி விரதத்தை எப்படி கடைப்பிடிப்பது, அப்படி கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நற்பலன்கள் கிடைக்க போகிறது, இப்படி பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.